உயிரனைக்கும் உறவுகளுக்கும் உறவு அனைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபீட்சம் கிருப்பையும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் இப்போ சரியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்கேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஜெஃப்னாவுக்கு தான் நான் இப்போ போக போகிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 68 கிலோமீட்டர் போகணும். இப்போ தான் என்னோடய பயணம் ஆரம்பித்தது. இப்போ சரியாக 10:30 இப்போ சரியாக நான் இப்போ பள்ளியில் போய் தூங்கி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழுவிட்டு திரும்பதை காயை போட்டு எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டுட்டு இப்போ என் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோடய 12வது மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு நான் போக போகிறது 12வது மாவட்டம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். மகாகலே, இப்போ கிளிநொச்சி டவுன்லேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்காக நான் லிஃப்ட் கேட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த அண்ணனோட பேர் தயால். தயால்ன்றது தான் இந்த அண்ணனோட பெயர். இவர் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாரு, அங்கே என்னை இறக்கி விடுவார். அங்கேருந்து நான் வேறு ஏதாவது வாகனம் வந்து செட் பண்ணி கொண்டு தான் நான் போகணும். உண்மையிலே இன்றைய நாளில் முதலாவதாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு இந்த அண்ணன் தான், தயால் அண்ணன் தான். இப்போ அவரோட கொஞ்சம் தூரம் போய் இறங்கி அங்கேருந்து பயணத்தை தொடங்குவோம். அதை எண்ணிக்கையில் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போவோம். அங்கே போய் அங்கே யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. யானை இரவு அறிவுக்கு பேர் போனவர்கள் யாழ்ப்பாண தாக்கல் கீழ் வச்சு இப்போ வந்து அவர் என்ன இந்த இடத்துல இறக்கிட்டு போயிட்டாரு. இந்த ரோட்டில் போகணுன்னு சொன்னால் தான் உள்ளாந்தர் கோட்டை எல்லாம் இருக்குது. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் முன்னாடி போய் ஏதாவது வாகனம் கிடைச்சதுன்னா ஏறி அதில் யாழ்ப்பாணத்துக்கு போகிற வழியை பார்ப்போம். இப்போ இருக்கிற சரியாக இயக்கச்சி என்ற இடத்துல இந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இன்னும 47 கிலோமீட்டர்கள் பயணிக்கணும். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இதுக்கு அடுத்தது எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்றதையும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இப்போது வந்து இறங்கின அந்த வாகனத்தில் இருந்த அண்ணன் என்கிட்ட சொன்னார், எப்படி தான் தம்பி கிளிநொச்சி யாழ்ப்பாணமும் கிளிநொச்சி தானாம் அறிவில் போட்டி போடுற ஊர். அதில் கிளிநொச்சி மாவட்டம் எப்படிப்பட்டதுண்டா, கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பறையில் 40 பிள்ளைகள் படித்தால் அந்த 35 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகுமா, அந்த போட்டி போட்டு படிப்பார்களா. இன்னும் வாகனம் எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் தூரம் மறுபடியும் நடப்போம், நடந்து பார்ப்போம். ஆகலே நான் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது எனக்கு இந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு. உங்க பேரு ஹரிஹரன் என்ற அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. இப்போ இவரை கொண்டு போய் இறக்குற இடத்துல இருந்து இன்னொரு வாகனம் செட் பண்ணி அங்கிருந்து நான் போகணும். பொதுக்காடு சகாக்களே, நான் இப்போ சரியாக இருக்கிறது கொடிகாமம். ஹரிகர் அண்ணன் கொண்டாந்து என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. கொடிகாமம் என்ற இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாரு. இங்கிருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு தான் நான் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட்டில் போய் நின்று யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கணும். சாகலை இந்த இடத்துலேருந்து சரி, இது கொடிகாமம், இது கொடிகாமம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துலேருந்து சரியாக இன்னும் 23 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட இப்போ அவர் என்னை கரையரனே என்னை 20 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிருக்காரு. இன்னும் 23 கிலோமீட்டர் போகணும் யாழ்ப்பாணத்து டவுனுக்கு. இதுவும் யாழ்ப்பாணம் தான், யாழ்ப்பாண மாவட்டம் தான். இதுவும் யாழ்ப்பாண டவுனுக்கே போய் எங்களோட பயணத்தை பூர்த்தி செய்யலாம். அங்கிருந்து மன்னாரை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஹரிஹர அண்ணன் என்னை டவுனில் நிறுத்தி சாப்பாடு வாங்கி தந்து ரோல்ஸ் ரோட்டிஸ் எல்லாம் வாங்கி தந்து அடுத்தது பிள்ளைண்டி
அவங்களே டீ வாங்கினா. ஏன்னா என்ன வேணும்னு கேட்டேன், டீ குடிச்சா இல்லை டீ குடிச்சா எப்படியுமே வயிற்ற கலக்கும், வயிற்ற கலக்கினா போகிற வழியில் எங்கே சரி அவதிப்படவாகிற, அதனால் பிளேண்டியை எடுத்து நான் குடித்தேன். இப்போ போய்கொண்டிருக்கேன், இன்னும் 23 கிலோமீட்டர் போகணும். உண்மையிலே ஹரிஹரன் அண்ணனும் ஒரு பெரிய காதல் கதையை கூறிக்கொண்டு அவ்வளோ தூரம் வந்தது, அந்த வாழ்க்கையில் முன்னேறினது கஷ்டம், அவருடைய காதல் கதை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டு தான் வந்தது. உண்மையிலே அது அது உண்மைதான், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஏதாவது வந்து கற்று தந்துட்டு தான் போகிறாங்கன்றது. நாங்கள் நலவாக இவங்களோட நடந்து கொள்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கும் அவங்க நலவையே திணிப்பாங்க. அதுதான் நல்லதே நினை, நல்லதே நடக்கும், நல்லதே செய், நல்லதே கிடைக்கும்ன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகலே இப்போ நான் வந்து கொண்டிருந்த கொடி கிராமத்தில் இருந்து எங்களுக்கு இந்த அண்ணனே தான் ஹெல்ப் பண்ணுறது. இவங்க கொஞ்சம் தூரம் போய் எங்களை கொண்டு போய் விடுவாங்க, அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது வாகனத்தை குடிச்சு திரும்பி ஏற வேண்டியதுதான். கௌதம் ஒரு கௌதம் தூரம் போய் பார்த்தோம், அங்கிருந்து ஏதாவது வாகனம் கிடைச்சா அங்கிருந்து ஆரம்பிச்சு. மகளே நான் தானே அண்ணனை கொண்டாந்து சாவகச்சேரி என்ற இந்த இடத்துல தான் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு, டவுனுக்கு போகிறதுக்கு ஏதாவது வாகனம் கிடைக்கும். என் அதிகமாக வாகனம் இந்த ரோட்டில் போய்கொண்டிருக்கு, ஏதாவது ஒருத்தர் நிறுத்துவாங்க. சாகலே இதுவரைக்கும் வாகனம் ஒன்றும் அமையல, இனிமேல் சரி அமைதுன்னு சொல்லி பார்ப்போம். சாவகச்சேரி என்ற இடத்துல தான் நான் இப்போ இருக்கிறது. இங்கிருந்து எனக்கு இந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறது. அண்ணன் உங்களோட பேர் பேர் என்ன கூட ஸ்ரீதர் ஸ்ரீ ஸ்ரீ எனக்கு ஸ்ரீ அண்ணன் தான் இப்போ ஹெல்ப் பண்ணுறது. எங்களோட பெரிய லொரியில் உண்மையிலே கடுமையான மாச்சல், அவ்வளோன்னு தூரமாக வெயிலில் நடந்து வந்த கடவுளாக பார்த்து அனுப்பியிருந்த மாதிரி ஸ்ரீ அண்ணன் அனுப்பியிருக்காரு. அவரோட தான் நான் இப்போ கொஞ்சம் தூரம் போகிறது. அங்கிருந்து தான் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ஏதாவது வாகனம்னு அரேஞ்ச்மெண்ட் போகணும். சாகலே இப்போ இங்கிருந்து யாழ்ப்பாணத்து டவுனு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மட்டும் போகணும். என்னை கொண்டு வந்து அந்த அண்ணன் இந்த இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் எனக்கு பின்னாடி பாருங்கள், மரத்துக்கு கீழே எல்லோரும் உட்காந்து கொண்டு இருக்காங்க. படத்தையெல்லாம் ஆட்டுற மாதிரி வெட்டிப்பாயிலெல்லாம் அங்கே தான் உட்காருது. சாகலே நான் இப்போ சரியாக எங்கே இருக்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாண மார்க்கெட்டில் தான் இருக்கிறது. இவ்வளோ நேரம் இப்போ நான் இதோட 12வது மாவட்டம் யாழ்ப்பாணம். அடுத்தது இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னாருக்கு நான் போக போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களை இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்து அவங்க பார்க்கணும்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த ஷோமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கேருந்து மன்னாருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ரியோக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு அங்கேருந்து போயிடலாம்.